எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமாக தயாரிக்கிறோங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு சரஸ்வதி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பொடி தாங்க செய்ய போகிறோம். அந்த பொடி வந்து பிரண்டையிலேருந்து தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த மழை காலத்தில் வந்து நமக்கு பிரண்டை நிறையவே கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு நம்ம சட்னி அரைக்கலாம், குழம்பு வைக்கலாம், பொடி அரைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வித்தியாசமாக செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம பொடி அரைக்கலாம். இந்த பிரண்டையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இருக்குங்க, விட்டமின் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. கொலஸ்ட்ரால குறைக்கும், உடல் இளைக்கும். பிரண்டை வந்து பசியை தூண்டும். பசியை தூண்டும், உடல் இளைக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? பசியை தூண்டும், ஆனால் வந்து இது வந்து நல்ல உடம்புக்கு வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்குங்க. சுறுசுறுப்பு கொடுக்கும்போது தன்னை போல் வந்து உடல் இழைச்சிரும். அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட மகத்துவம், இந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டை பொடி தான் நம்ம இன்றைக்கி தயாரிக்க போகிறோங்க. இதை சாதத்தில் போட்டும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம், கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரண்டை வந்து இந்த மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்குங்க நமக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், வெளியில எல்லாம் விற்கும். நம்ம இதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒடிச்சுக்கணும். ஒடிச்சிட்டு ஒடிக்கும் போதே கொஞ்சம் நார் வரும், ரிமூவ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இதை நல்லா இந்த மாதிரி இருக்கிறத தண்ணியில் நல்லா அலசிடுங்க. ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், வேலியில் படர்ந்துருக்கிறனால நல்லா தண்ணியில் அலசிட்டு உணர போட்டுருங்க. ஒரு துணியை விரிச்சிட்டு உணர போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணுங்க. உணர போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நார் வருது. இப்போ இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட்டிங் போடணும். நான் இப்போ நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியில் உணர போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. பிரண்டைய நம்ம நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியிலலாம் அலசிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றி தான் இதை வதக்க போகிறோம். இப்போ இது நல்லா உணரட்டுங்க. வெள்ளை துணி விரிச்சிட்டு இப்போ நல்லா நிழல்லையே உணர்த்தி எடுத்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வதக்கிடலாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற பிரண்டை பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. நான் பிரண்டையை வந்து கட் பண்ணிவிட்டு துணியில் போட்டு வச்சிடலைங்களா, நல்லா இந்த மாதிரி வாடிடணுங்க. ஒரு 3-4 மணி நேரமே நான் துணியை விரித்து போட்டேங்க. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வர கொத்தமல்லி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. காரம் நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கங்க. நான் 10 இன்றைக்கி 12 மிளகாய் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பிரண்டையே இந்த எண்ணெயிலேயே தாங்க நம்ம வறுக்கிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வாடை போட்டு வச்சுருக்க பிரண்டையே சேர்த்துடலாங்க. இது நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயும் இதுலேயே சேர்த்துடலாங்க. இப்போ நான் இதை அடுப்பு குறைச்சே வச்சுட்டு அப்பப்போ போக வர பிரட்டி விட்டுக்கேன். இது நல்லா வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பிரண்டை வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே அப்படியே பொறிச்சுக்கணுங்க. இப்போ இந்த எண்ணெயை மட்டும் கீழே விட்டுட்டு நம்ம இந்த பிரண்டையும் மிளகாயும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா இதுலேயே தான் நம்ம பருப்பு வறுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா இதை ஆற வச்சுக்கணுங்க. இப்போது இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. நான் கடலை எண்ணெய் தான் விட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டாலும் சரி தான். இப்போ நான் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கடலைப்பருப்பு எதுக்காக முதல்ல சேர்க்குறோன்னா, கொஞ்சம் வந்து பருப்பு கனமாக இருக்கும், அதனால் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம 1/1 சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு சேர்த்து ஒரே 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சு துவரம்பருப்பு இதில் சேர்த்துட்றேங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே வறுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாங்க. இப்போது துவரம்பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தோல் உளுந்து சேர்த்துறேங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. இளம் சிவப்பாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு எல்லாமே வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து நம்ம இறக்கிடலாங்க. இப்போ இதுவும் நல்லா ஆறட்டுங்க. எடுத்து வச்ச மல்லியும் சேர்த்துடலாங்க. சீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சீரகம்லாம் போடும்போது பொடி ரொம்ப வாசமாக இருக்குங்க. அதே மாதிரி உடம்புக்கும் சத்தானது, அதனால தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 4 மிளகாயை குறைச்சிட்டு ஒரு 10-15 மிளகு கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து வெறும் சட்டியிலேயே தான் வறுக்கணும்.
இப்ப லேசா வறுபட்ட உடனே நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பு இதுலயே சேர்த்துறலாங்க. இதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நான் கல் உப்பு தான் போடுறேன். பாருங்க அந்த உப்பு சேர்த்த உடனே அந்த சீரகமும் உப்பும் சேர்ந்து ஒரு சடச்சடான்னு ஒரு சவுண்ட் வரும். அதே சமயத்தில் நல்ல சீரக மணமும் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதையும் வறுத்து வச்ச பருப்போடு சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம எல்லாமே வறுத்தாச்சுங்க. நம்ம வறுத்ததில் அந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரண்டை போடும்போதே இந்த புளியை சேர்க்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால் கடைசியாக சேர்க்குறேன். கருவேப்பிலையும் நம்ம பிரண்டை பாதி வதங்கினதுக்கப்புறம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா இந்த கருவேப்பிலை மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்து அந்த பிரண்டை கலவையோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதை வதக்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. இப்போ இந்த புளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. பிரண்டைக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக புளி சேர்ப்பாங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, கருவேப்பிலையில் வந்து அயன் நிறைய இருக்குதுங்க, நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பிரண்டையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் நம்ம உடம்புல சேரும்போது உடம்புக்கு நல்ல வலு கொடுக்குங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் கருவேப்பிலையில். நம்ம உருவிட்டு நல்லா நிலையிலேயே உணர்த்தி எடுத்துருங்க. இந்த பிரண்டையை உணர்த்தி வைக்கிற மாதிரி இதையும் உலர்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடுங்க கருவேப்பிலை. பாருங்கள் இதில் சேர்த்துருக்க எல்லாமே வந்து மெடிசினல் வேல்யூ உள்ளது தாங்க. சீரகம், கொத்தமல்லி, பருப்பு வகைகள், அதுவும் கருப்பு உளுந்திருக்கே அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம இயற்கையாக கிடைக்கிற இதையெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல தொந்தரவு இல்லாமல் இருக்கலாங்க. இதெல்லாம் வந்து சீசனல் தான், இந்த மழை காலத்தில் அதிகமாக கிடைக்கும். எங்கள் ஊர்களிலாம் இது வந்து வேலியில் கிடைக்கும். ஆனால் நமக்கு இப்போ வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்கி ஆகணுங்க. ஆனால் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சே வச்சு வறுத்துட்டேன். அப்படியே நம்ம கரண்டியை உள்ளே போடும்போதே கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள் கையில் எடுக்கும்போதே இந்த மாதிரி நுணுங்கும். இந்த பச்சைத்தன்மையும் மாறிடக்கூடாது. இதை நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்தா தான் இந்த மாதிரி வறுக்க முடியுங்க. இப்போ இதை பிரண்டையும் மிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நாளத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பிரண்டை மிளகாயோட நம்ம வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து இதை முதல்ல அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா பருப்பு ஆறிட்டுருக்குதுங்க, இப்போ அதையும் சேர்த்து நம்ம அடுத்ததாக அரைச்சிக்கலாங்க. நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தூள் பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வறுக்கும்போதுமே போடலாம். தூள் பெருங்காயம் சேர்த்துறதா இருந்தால் வறுக்கும்போது போட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டிடும். அதனால் இந்த மாதிரி கடைசியாகவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து கட்டி பெருங்காயம் நுணுக்குனது தாங்க, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க அரைப்படும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பருப்பை போட்டால் அப்புறம் சரியாயிருங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாங்க. இப்போ நான் வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே இந்த பிரண்டை கலவையோட சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்மளோட பிரண்டை பொடி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்தான பிரண்டை பொடி ரெடிங்க. இது வந்து சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. நான் சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் வந்து ரொம்ப குறகுறப்பாக அரைக்கலைங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இட்லி தோசைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம், அருமையாக இருக்குங்க. என்னங்க நம்மளோட சுவையான சத்தான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சின்னா விடாதீங்க. இந்த மழை காலத்தில் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, இது வந்து எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடியதுங்க. அதனால் வந்து கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தாராளமாக இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. பொடியாகவே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. குழம்பாக எடுத்துக்கலாம், துவையில் அரைச்சி சாப்பிட்லாம், சூப் போட்டு சாப்பிட்லாங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.